கூகுள்ல இருந்து ஒரு புதுசா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கூகுள் பிளாட்ஃபார்ம்லையுமே நம்ம வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த ஜிமெயில் ஐடி நிறைய பேர் வந்து 10 ஐடி 20 ஐடி இந்த மாதிரி வந்து சும்மா சும்மா கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால கூகுளுக்கு வந்து அது அவங்களோட க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அதனால நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி எது எது டெம்பரவரி ஜிமெயில் ஐடியா இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு உங்களோட ஒரு இமெயில் ஐடியை மட்டும் நீங்கள் பெர்மனெண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். 2-3 ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஐடியை வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அதில் மெயில் வந்திருக்கா என்ன எதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் மற அந்த ஐடியை க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அந்த மாதிரி நீங்கள் அதில் அந்த ஐடியில் ஏதாவது கூகுள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த கூகுள் ஃபோட்டோஸில் போயிட்டு அந்த ஃபோட்டோ வந்து ஜஸ்ட் ஒரு மந்த்துக்கு ஒரு ட்வைஸாவது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எப்படி ஒரு சிம் கார்டை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்குது, நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா டெலீட் பண்ணுறாங்களோ அதே கான்செப்ட் தான். கூகுளும் நம்மளோட அவங்களோட சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம்னா அவங்களுக்கும் அது ஸ்டோரேஜ் வந்து தேவையில்லாமல் இருக்கும். அதனால நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஜிமெயில் ஐடியும் மந்த்லி ட்வைஸ் ஆகுது நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, ஓ நீங்கள் உங்களோட மெயில் நீங்கள் அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அதை வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜிமெயில் ஐடியை பற்றி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ அம் அஷ்ரஃப், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எப்படி தானோ. கீப் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.